செய்து புனிதர் என்று பெயர் எடுத்த மரியம் திரேசியா பிறந்த இடம் என்று பெருமை கொண்ட ஊர் திருச்சூர் மாவட்டம் முகுந்தபுரம் தாலுக்காவில் உள்ள இருஞானக்குடா மறை மாவட்டத்தின் புத்தன்சிரா கிராமம். புத்தன்சிரா கிராமத்தின் அழகை மேலும் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த பிரம்மாண்டமான தேவாலயத்திற்கு நூற்றாண்டுகளை கடந்த வரலாறு உண்டு என்பதில் நமக்கு பெருமையே. 1706 ஃபாதர் ரிபேரோ பிஷப்பாக இருந்த காலகட்டத்தில் கொடுங்கலூர் மறை மாவட்டத்தின் தலைமையிடமாக புத்தன்சிரா இருந்தது. அதி புத்திசாலி என்று ஆர்னோஸ் ஃபாதர் பாராட்டிய பிஷப் ஆண்டனி பிமெந்தால் மற்றும் 1721-1752 வருடங்களில் மறை மாவட்டத்தை ஆட்சி செய்த பிஷப் ஜான் அலோசியஸ் வாஸ்கோன் செலஸ் ஆகிய இருவரும் இறந்து அடக்கம் செய்யப்பட்டது இந்த புத்தன்சிரா தேவாலயத்தில்தான். கதீட்ரல் தேவாலயத்தின் அடையாள சின்னமாக இருந்த கருங்கல்லில் செய்யப்பட்ட இரட்டை சிலுவையை இன்றும் இந்த ஆலய முற்றத்தில் காணலாம். 4ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படும் இந்த முதன்மையான தேவாலயம் 15ஆம் நூற்றாண்டிலும் அதன் பிறகு திப்பு சுல்தானின் ஆக்கிரமிப்புக்கு பிறகும் மீண்டும் புனரமைக்கப்பட்டது. புத்தன்சிரா தேவாலயம் திருச்சூர் பிஷப்பின் அதிகாரத்திற்கு உட்பட்ட போது 1896 பிஷப் மேனாஞ்சேரி புதிய பிஷப்பாக பதவியேற்றார். அக்காலகட்டத்தில் புத்தன்சிரா பங்கு தந்தையாக இருந்தவர் மதிப்பிற்குரிய ஃபாதர் ஜோசப் விதயத்தில் அவரால் 1915 மீண்டும் புதுப்பிக்கப்பட்டதுதான் இந்த ஃபெரோனா தேவாலயம். இன்று வரை புனித மரியம் திரேசியாவின் வாழ்க்கையும் அவரது சேவைகளும் இந்த தேவாலயத்தோடும் அதன் சுற்றுப்புறங்களோடும் ஒன்றிணைந்து காணப்படுகிறது. புத்தன்சிரா கிராமத்தில் மிகுந்த மரியாதையும் புகழும் கொண்ட பாரம்பரியமிக்க குடும்பம் சிரமல் மங்கிடியான் குடும்பம். முதல் மனைவியின் மறைவிற்கு பிறகு குஞ்சிதம்மன் மங்கிடியான் துறவூர் மங்கிலி குடும்பத்தைச் சார்ந்த தாண்டமையை மறுமணம் செய்தார். தெய்வ பக்தியும் சகல நற்குணங்களையும் உடைய தாண்டம்மை மங்கிடியான் குடும்பத்திற்கு கிடைத்த பெரிய வரம். தாண்டம்மை அந்த வீட்டில் மருமகளாய் வந்த பிறகு அந்த வீட்டில் சந்தோஷம் மாறாய் பெருக்கெடுத்து ஓடியது. ஏப்ரல் 26ஆம் தேதி புதன்கிழமை அன்று புத்தன்சிராவில் உள்ள மங்கிடியான் குடும்பத்தில் தொம்மன் தாண்டா தம்பதியரின் 3வது குழந்தையாக திரேசியா பிறந்தார்.
நெஞ்சும் கிளிபா.